கவர் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய மாற்றத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, திமுகவில் இணைகிறாரா செந்தில் பாலாஜி, அரசியலில் எதுவும் நடக்கும். நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். திரு காசிநாத பாரதி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவை சார்ந்த திரு சமரசம் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய அரங்கத்தில் இருக்கிறார். உங்கள் அனைவரையும் முதலில் காவிரி தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதியிட்டிருந்து ஆரம்பிச்சிடலாம். சார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இப்போ என்னதான் நடக்குது, கொஞ்சம் விரிவாக மக்கள்கிட்ட சொல்லுங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் எப்படி எகுக்கோட்டையாக அந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டிருந்ததோ அதே போல இந்த இயக்கம் ஆரம்பித்த 9 மாதங்களுக்குள் ஏறக்குறைய இப்போது 1,20,00,000 உறுப்பினர்களை இதுவரைக்கு சேர்த்திருக்கிறோம். என்ன நடந்துட்டு இருக்கு? 2 கோடி. இல்லை, நாளைக்கு என்ன நடக்க போது? எங்களுடைய இலக்கு 2 கோடி உறுப்பினர்களை நோக்கி இன்றைக்கு செய்து சென்று கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு ஆலமர விருட்சமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த இயக்கத்திலே பல்வேறு, அதான் மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் அறிக்கையாகவே கொடுத்திருக்கிறார்கள், நெல் முளைக்கின்ற போது களைகளும் சேர்ந்து முளைக்கத்தான் செய்யும். அதே போல வந்து வர்ணம் பூசிய பொன் போன்ற போலியாக நடிக்கின்ற சில விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது 9 மாசமா உங்களுக்கு இது தெரியலையா? இல்ல, அதாவது இங்க இயக்கம் என்பது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதே போல இன்றைக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களை தங்களுடைய ஆதர்ச தலைவனாக கருதி விட்டார்கள். மேலும் இன்னைக்கு மாற்று இயக்கத்தில் இருக்கவர்கள் கூட உங்கள் தலைவர் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார், அந்த இயக்கத்தை விட்டு வேறு எங்கும் சென்று விடாதீர்கள் என்று எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இந்த இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு நிர்வாகி வெளியில் செல்வதாலோ, ஓரிரு நிர்வாகிகள் வெளியில் செல்வதாலோ இந்த இயக்கம் அழிந்து விடுமானா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே கூட ஈ வி கே சம்பத்தும் கண்ணதாசன் அவர்களும் தனியே சென்று இயக்கம் ஆரம்பித்தார்கள். அதே போல் பல்வேறு காலகட்டங்களில் இப்போ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலகட்டத்தில் கூட நால்வர் அணி என்று சொல்லி அரங்கநாயகம் அவர்களும், அன்னைக்கு இருந்த நாவலர் அவர்களும், அதே போல் திருநாவுக்கரசு அவர்களும் அவர்கள் தனியாக சென்று இயக்கம் ஆரம்பித்தார்கள். அதே போல் 1991 இயக்கத்தில் இருந்து ஜி விஸ்வநாதன் அவர்களையும் ஒருபடி மேலே சென்று செல்வதாக இருந்தால் 1996 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தால் தொடுக்கப்பட்ட பொய் வழக்கில் அன்னைக்கு இந்திரகுமாரியாக இருக்கட்டும், கோபா கிருஷ்ணனாக இருக்கட்டும், அருங்காபுரி பொன்னுசாமியாக இருக்கட்டும், சத்யமூர்த்தியாக இருக்கட்டும், டி எம் செல்வகணபதியாக இருக்கட்டும், இந்த இயக்கத்திலே இந்த இயக்கத்தில் அமைச்சர்களாக இருந்து பலனடைந்தவர்கள் எல்லாம் அந்த இயக்கத்தை விட்டு சென்றபோது இந்த இயக்கம் அழிந்து விட்டதா என்று சொன்னால் அங்கு இருக்கின்ற ஒரே ஒற்றை நேர்கோடு தலைவன் பிளஸ் தொண்டர், இது ரெண்டுக்கும் இருக்கின்ற ஈர்ப்பு தான் இயக்கம். வேற எந்த இடையில இருக்கிற நிர்வாகிகள் வரலாம் போகலாம். அதை வந்து ஆலமரத்தில் வந்து ஒரு விடுது போயிடுச்சுன்னா அந்த ஆலமரம் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, விடுது தான் வீணாக போகுமே தவிர ஆலமரம் அடுத்த விடுதை வந்து இறக்குவதற்கு தயாராகிவிடும். அதுதான் இன்றைக்கி வந்து நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி. இவரை வந்து அதாவது வந்து ஏற்கனவே வந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசும் மோடி அவர்களுடைய அரசு, அதாவது மோடியினுடைய அரசு ராகுல் காந்தியையோ சோனியா காந்தி குடும்பத்திற்கு எதிராகவோ செயல்பட்டதோ இல்லையோ, ஆனால் சின்னம்மா அவர்கள் குடும்பத்திற்கு எதிராகவும் மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் குடும்பத்திற்கு எதிராகவும் என்னிடம் இருக்கிற அனைத்து அஸ்திரங்களையும் பயன்படுத்தி கொண்டிருந்தது. அதே போல அடுத்ததாக இங்கே எங்களால் ஏணிப்படியாக ஏற்றி வைக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், அவர்களும் துரோகத்தை செய்துவிட்டு சென்றார்கள். இன்றைக்கு இந்த அணியிலே எந்த ஒரு சக்தி அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாகிறதோ அதுதான் தலைமை பண்புக்கு வர முடியும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு ஓரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்களிடம் இருக்கிற செகண்ட் லைன் தேர்ட் லைன் லீடர்களை கொண்டு போய் வைத்து தான் அவர்கள் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு அந்த இயக்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ அரசியல்ல ஒரு முக்கியமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, விவாத பொருளாகவும் இருந்துட்டு இருக்கு. திரு செந்தில் பாலாஜி திமுகவில் இணைய போவதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு, நாளைக்கு அவர் திமுகவில் இணைய போறார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. ஒரு பத்திரிகையாளரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் கட்சியிலேருந்து ஏதோ கருத்து வேறுபாடு காரணமாகவோ இல்லை வேறு பல சொந்த காரணங்களுக்காகவோ கூட ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறவங்கள அரசியல் உலகத்தில் பார்த்துன்னு தான் இருக்கும். அது வெளியில் இன்னும் செந்தில் பாலாஜியே ஓப்பனாக வந்து நான் எந்த ரீசன்ஸ்க்காக நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு இன்னும் அவர் சொல்லாத இருக்கார் ஆக்சுவலாக. பட் வெளியில் பேசப்படுற விஷயங்கள் பரவாயில்ல என்னென்னா வந்து இந்த
பதினெட்டு எம்எல்ஏக்கள் தீர்ப்பு வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் அவர் வந்து அப்பீலுக்கு போக விரும்பியதாகவும் இல்லை வேண்டாம் நம்ம இடைத்தேர்தலை சந்திக்கலான்னு அவர் தினகரன் அவர்கள் சொன்னதுனால கொஞ்சம் அதிருப்தி ஆனார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. அது தவிர வந்து இந்த பார்ட்டியை வந்து இந்த ஒரு அவங்க வந்து 2017 செப்டம்பர் 16th வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதுலேருந்து 1.5 வருஷம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டி பலவிதமான ஒரு களத்தில் போய் இறங்கி பலவிதமான ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பல இடங்களில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க, அதுக்கு பல மக்களும் திரண்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஏற்பாடுகள்லாம் வந்து செந்தில் பாலாஜியோட பங்களிப்புன்றது ஒரு கணிசமாக இருந்திருக்கிறது ஒரு பார்வையாளனாக நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து கருத்து வேறுபாடு வந்தது, அவர் திமுகவில் போய் சேர்றாரு அப்படின்ற போது நிச்சயமாக அன்லஸ் வந்து அவர்கிட்ட வந்து பர்சனலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டால் தான் அந்த காரணங்களை தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதை இன்னும் விரிவாக பேசுகிறது இதாக இருக்கும் இது இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட் இந்த நடுவில் இந்த இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் பல முறை அவங்க குரூப்லேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட பேசுகிறதுக்கு, அவர் வந்து கான்டாக்ட்லேயே தொடர்பில்லைக்கு வெளியிலேயே அவர் இருந்திருக்காருன்ற மாதிரியான தமிழ்ச்செல்வன் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொல்கிறார், நான் தொடர்ந்து அவரோட தொடர்பில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அதான் வெற்றிவேல் சொல்லும்பொழுது ஒரு மாறுபட்ட கருத்து அவர் சொல்லியிருக்காரு. அதான் அவர் வந்து ஒரு அவர் ஒரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு தெரியுது. அவர் எடுத்த முடிவு சரிதானா, அவர் திமுகவுக்கு போகிறது சரிதானா, திமுகவில் அவருக்கு எப்படிப்பட்ட இடம் அங்கே கொடுக்கப்படும், அவர் வெளியில் வர செய்திகளை வச்சு தான் அன்லஸ் அவரே வெளியில் வந்து எல்லாத்தையும் சொன்னாலே தவிர நம்ம எதுவுமே ஆத்தென்டிக்காக பேசக்கூடிய லெவலில் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் இந்த 18 எம்எல்ஏக்கள் விஷயத்தில் அப்பீலுக்கு அவர் போயிருக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சது வந்து அது அவருடைய உரிமை. அவர் நினச்சிருந்தா அவர் தனியாக கூட போயிருக்கலாம், அவர் நினச்சிருந்தா அவர் தனியாக கூட அப்பீலுக்கு போயிருக்கலாம், 18 பேரோட சேர்ந்து போகணும்னு கூட அவசியம் இல்லை, என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணது தப்புன்னு அவர் கூட போயிருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை கூட அவர் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இங்கே இருக்கிற அரசியல் சூழல் வந்து அதை இன்னும் டிலே பண்ணிவிட்டு இந்த கவர்மெண்ட்டை நீடிக்கிறதுக்கான ஒரு கோர்ட்டு வழக்கை சாக்கா வச்சு இந்த விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு அவர் நினச்சிருக்கலாம். அவர் பார்ட்டி தலைமை இல்லை இல்லை மக்களை சந்திக்கிறது பெட்டர்னு அவங்க டிடிவி நினச்சிருக்கலாம், வேறு பல எம்எல்ஏக்களும் நினச்சிருக்கலாம். பட் ஆனால் அந்த திமுகவுக்கு போகிறத பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, கொங்கு மண்டலத்தில் திமுக கொஞ்சம் பலவீனமாக கொஞ்சம் இல்லை பலவீனமாக இருக்குன்றது உண்மை, அது தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்களில் வந்து திமுக பலவீனமாக இருக்குது. அவங்க அதை வர தேர்தலில் வந்து அவங்களுக்கு அதை கட்டமைக்கிறதுக்கான ஒரு சரியான நபர் தேவைன்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து அந்தளவுக்கு சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் தேர்தல் அரசியலில் வந்து இப்போ எடப்பாடி சிஎம்மாக இருக்கிற இந்த சமயத்தில் கொங்கு மண்டலத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு டிஸ்அட்வான்டேஜான பின்னடைவு சந்திக்கிறதுக்கான ஒரு நிலைமை இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி கொஞ்சம் வலிவாக பொலிவாக இருந்தால் கூட கொங்கு மண்டலத்தில் ஒரு டஃப்பாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய கட்டாயம் இருக்குது. ஸோ அவங்க வந்து கொங்கு மண்டலத்தில் யாராவது நல்ல களத்தில் வேலை செய்கிறவங்க, இப்போ செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வந்து ஒரு ஃபீல்டு லெவல் ஒர்க்காக இருக்கிறதுனால கொஞ்சம் செலவழித்து கொஞ்சம் வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்ற முறையில் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் திமுகவில் இருந்தால் பெட்டர் அவங்க நினச்சிருக்கலாம். இவருக்கும் இங்கே கருத்து வேறுபாடு இருந்தது, திமுகவுக்கும் ஒரு தேவை இருந்தது, அதனால் ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல கைகுலுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அது வந்திருக்கலாம். ஆனால் இப்போ செந்தில் பாலாஜியே வாயை திறந்து நான் இன்னென்ன காரணங்களுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொன்னாலே தவிர நம்மளால் இதுக்கு மேலே இதை வந்து விவரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் தினகரனும் எடப்பாடியும் சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள் அது ஒரு தனி இன்னொரு கேள்வியாக கூட நீங்கள் விவாதிக்கலாம். செந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டும் நம்ம இந்த அளவுக்கு தான் இப்போ பேச முடியும்னு நினைக்கிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, அரசியல் விமர்சகர், அதிமுக திமுக இரண்டு தரப்பிலும் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அழுத்தம் தரப்படுது, ஒரு அரசியல் விமர்சகர் முடிக்கிறார். நிச்சயமாக அதிமுகவிலிருந்து தினகரனுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, திமுகவிலிருந்து ஒட்டுமொத்த அமமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இதில் என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி வந்து திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்க ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடி. இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோடியோட ஒரு டம்மி தான் எடப்பாடிங்கிற அளவுக்கு எடப்பாடி ஒரு முதலமைச்சரை அவர் கொடுக்குறார். நாளைக்கே வந்து எடப்பாடி வந்து இன்றைக்கி தேர்தல் முடிவுகள் எல்லாம் எல்லா சூழ்நிலைகளெல்லாம் பார்த்துட்டு வந்து அவரும் ஆண்டி மோடி எடுக்கலாம், யாரும் ஒப்பீனியனட்டாக போக முடியாது, அப்படின்னா விருப்பத்துக்கு தக்கன போகலாம். நம்ம ஒரு கணிப்பாக பார்த்தா அவருக்கு எடப்பாடிக்கு வந்து மோடி லாபம்னா மோடி கூட போவார், நஷ்டம்னா எடுப்பார். ஆனால் திமுக கழகத்துக்கு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, மோடி எதிர்ப்பு எடப்பாடி எதிர்ப்பு, இந்த எதிர்ப்பில் மோடி எதிர்ப்புக்கோ எடப்பாடி எதிர்ப்புக்கோ இன்னொரு தலைமை வரக்கூடாதுன்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ இன்னொரு தலைமை அதுக்கு வரணும்னா டிடிவி தினகரன் தலைமையில் தான் அதுக்கு இன்னொரு தலைமை வர முடியும். அப்படி இன்னொரு தலைமை டிடிவி தினகரன் தலைமையில் வர முடியும்னா, இவங்க வந்து சிலரை வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து இவங்கெல்லாம் நாங்கள் கூட்டணியிலே சேர்க்க மாட்டேன்லாம் சொல்கிறாங்க,
அவங்கள கேட்கறது எங்களுக்கு சுயமரியாதைக்கு இழுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. சில கட்சிகளை, பாமக தேமுதிக போன்ற கட்சிகளை, இன்னும் சில கட்சிகளை வந்து எங்கள் சின்னத்தில் போட்டிடணுங்கிற மாதிரி அவங்க வந்து இன்டெரக்டாக இது பண்ணுறாங்கன்னு சொல்லப்போனால் ஜெயலலிதா எப்படி செயல்படுறாங்களோ அதே மாதிரி மு க ஸ்டாலின் செயல்படுறாருங்கிற ஒரு தோற்றமும் இருக்குது. காரணம் வந்து கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாருக்குமே இல்லாத அளவுக்கு அகில இந்திய உள்ள எல்லா கட்சிகளுமே, மாநிலத்தில் உள்ள எல்லா கட்சிகளுமே வந்து ஸ்டாலினை நோக்கி நகர்கின்றன. இந்த சூழ்நிலையில் இன்னொரு அணி தங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு எதிராக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதற்கு வந்து இப்போ நீங்கள் இவங்க உதாசீனப்படுத்துகிறாங்களோ அல்லது பெரிய சக்தி இல்லை என்று நினைக்கிறார்களோ அல்லது தங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்களோ இந்த சக்திகளெல்லாம் தினகரன் தலைமையில் போய் ஒரு அணியாக அமைஞ்சிடக்கூடாதுன்னு திமுக கழகத்திற்கு ஒரு எண்ணம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பொது புத்தியில், பொது வழியில் எல்லாரும் சொல்ல கருத்திலிருந்து மாறுபட்டு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், தினகரனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஓட்டுகள், தினகரனுக்கு உயிர் துடிப்பாக இருக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து மோடிக்கு எதிரான வாக்குகள். மற்றவங்க பழைய ஜானகி ஜெயலலிதாவிலே இருக்கிறாங்க, அந்த கான்செப்டிலே மற்றவங்க இருக்கிறாங்க. நான் வந்து இந்த கான்செப்டை சொல்கிறேன், எது சரிங்கிறது பிளேயர்ஸ் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஸ்டாலின் வந்து இதை நோக்கி நகர்றாரு, தினகரனை வீக்கன் பண்ணினாதான் மோடி எதிர்ப்பில் தனக்கு வர வேண்டிய கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் பிளவுபடாமல் தனக்கே வரும் என்று அவர் கருதுறார். ஸ்டாலினுடைய முக்கிய நோக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். நிச்சயமாக அம்மா முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆண்டி மோடி, ஆண்டி எடப்பாடி ஸ்ட்ராட்டஜிக்கு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு இதாட்டு இருக்குன்னு தான் ஸ்டாலின் நினைக்கிறாரு. இப்போ இதில் செந்தில் பாலாஜி வந்து தினகரன் லீடர், புரூடு லீடர், என்ன ஆதரவுங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டு பொது தளத்தில் வரட்டு, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் அந்த லீடருக்கு வந்து நம்ம கண்ணுக்கு எதிராக தெரிஞ்ச நாலு தளபதிகள் வந்துன்னா தங்க தமிழ்ச்செல்வன், என்னோட கணக்குப்படி தினகரனுக்கு அடுத்தபடியாக லோக்கல் பேக்கிங்கும் ஒரு ரசிகர், அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு வேல்யூ வந்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு சின்ன செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு ஹீரோ வர்ஷிப் உள்ள ஒரு ஆளாக இருக்கிறாரு. இவர் வெற்றிவேல் நல்ல ஒரு ஆர்கனைசர், செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆர்கனைசர், தர்மபுரியில் பழனியப்பன் ஒரு ஆர்கனைசர். இந்த நாலு பேரில் வந்து ஒருத்தர் போகும்போது நிச்சயமாக வந்து தமிழக அளவில் தினகரன் லீடர்ஷிப்பில் தான் அந்த கட்சி கட்டமைக்கப்படணும். ஆனால் பாதிப்புனா பாதிப்பு தான், ஓகே, நம்ம அது பாதிப்பு இல்லைன்னெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு தளபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு மண்டலத்தில் தளபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தினகரனை வச்சு பெரிய அளவில் கூட்டம் போடுறவங்க வந்து ஒரு சிலர் தான், அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து போகும்போது நிச்சயமாக பாதிப்பு தான். இந்த பாதிப்பை திமுக ஏற்படுத்துது என்றால் தினகரன் தாக்கு பிடிக்க மாட்டார், எனவே மோடியால் பாதிக்கப்பட்டவர் தினகரன் சசிகலா குடும்பம் என்று தினகரன் மீது சிம்பதைஸ் பண்ணக்கூடிய மோடி எதிர்ப்பு வாக்காளர்களை நீங்கள் எங்கள் பக்கம் வாருங்கள் என்றதான் அவங்களை தமிழக அளவில் அவங்களோட மெசேஜ். அடுத்தபடியாக இங்கே கரூரில் அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நாங்கள் கரூரில் வீக்காக இருக்கோம், நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் கேகே சாரம் தாமரைக்கணின் தான் லீடர்ஸாக இருந்தாங்க, அதில் நாங்கள் கேகே சாரம் எடுத்துட்டோம், திமுக வீக்காக இருந்தது. நெல்லை மாவட்டத்தில் கரிசாமி பாண்டியன் தான் தொண்டர்களின் தலைவராக இருந்தாப்பில், திமுகவில் யாரும் நெல்லை மாவட்ட அரசியலுக்குள்ள இல்லை, நாங்கள் கரிசாமி பாண்டியன் எடுத்துட்டோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுகவும் காங்கிரஸ் தான் நல்லா இருந்தது, அப்போ அதிமுகலேருந்து ரகுபதியை நாங்கள் எடுத்து எங்களுக்கு ஒரு வேக்கூம் இருந்து அந்த வேக்கூமை வந்து ரகுபதி பில்லப் பண்ணார், கேகே சார் பில்லப் பண்ணார், கரிசாமி பாண்டியன் பில்லப் பண்ணார். அதே மாதிரி கரூரில் எங்களுக்கு வேக்கூம் இருக்குது, அந்த வேக்கூமை வந்து செந்தில் பாலாஜி பில்லப் பண்ணுவார். இது லோக்கல். இது நான் மீண்டும் வந்து இன்னும் இது என்ன சொல்கிறேன்னா, தினகரன் டால் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு, தினகரன் இன்றைக்குள்ள அறிக்கையிலே அவர் டால் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் ஆ ராசா ஸ்டாலினின் குரலாட்டு ஆ ராசா என்ன ஒலித்தார், அமமுகவையும் கமலஹாசனையும் கூட்டணிக்கு வந்தால் சேர்த்து கொள்ளுங்கிறார். அப்போ அந்த மெசேஜ் என்னன்னா, காமன் ஓட்டர்ஸ். ஓகே, நம்ம அதை தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். திரு சமரசம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக. சரி, இப்போ செந்தில் பாலாஜி அதிமுகல இருந்தாரு, மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போனாரு, இப்ப திரும்பி வரணும்னா அவரு அதிமுக தானே வரணும், ஏன் அவரு நேரா திமுக போறாரு? அப்ப அதிமுக ஒரு சரியான தலைமை இல்லாம இருக்கா? அதாவது பதவி எங்க கிடைக்குதோ அங்க போகணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தர், ரைட், இவர் முதல்ல இருந்தது திமுக, அது நலிஞ்சு வர நேரம் பார்த்து மதிமுக வளர்ற மாதிரி தெரிஞ்சு, அது அடுத்து உள்ளாட்சித்துறையிலெல்லாம் அதிகமாக வந்துச்சு, ஆட்சியை பிடிச்சிடுவாங்க, திமுக வந்து ஏராளமான மாவட்ட செயலாளர் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, அடுத்து வைகோ தான் அதுக்கு தலைமை தாங்க போகிறாருன்னார். அவர் அங்கே போயிட்டார், அதுவும் புது புதுசுன்னு போயிடுச்சு. சரி, அங்கேருந்து பார்த்தாங்க அதிமுகவில் அங்கே சரியான இதில் இருக்கும்போது இதுகளை ஒட்டினார், வந்து ஒட்டி அதிமுகவில் பொறுப்புக்கே வந்துட்டார், பதவிக்கே வந்து ஒரு இதுன்ட்டார். பதவிக்கே வந்த பிறகு அதிமுகவிலிருந்து அவர் வெளியேற வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு, இந்த சில அம்மாவுக்கு பிறகு இதுன்னில். இப்போ என்ன ஆனார், கண்டிப்பாக
டிடிவி வந்துடுவார், அவருக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்குது, கட்சியில் உள்ள இருக்கிற தொண்டர்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்கிறாங்க, வெகு விரைவில் வந்துடுவோம், இந்த 18 எம்எல்ஏக்கள் தீர்ப்பு என்ன மிக நமக்கு சாதகமாக வரும், அப்போவே ஆட்சி மாறிடும், உடனே நாம் அமைச்சர் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போனார். இப்போ என்னாச்சுன்னா மக்கள் முன்னேற்ற முதலமைச்சர் கூட ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிடுறோம் உங்களுக்கு, முதலமைச்சர் ஒரு வேண்டுகோள் விடுத்தாரு டிடிவி தினகரனை தவிர்த்து யார் வந்தாலும் நாங்கள் அதிமுக சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வரங்க. அவர் அதுக்கு முன்னே முடிவு எடுத்துட்டார் இவர் சொல்றதுக்கு முன்னாடியே. அங்கேருந்து இப்போ என்னாச்சு, திமுக கண்டிப்பாக அடுத்த முறை வந்துடும், அதிமுகவில் தலைமை சரியா இல்லை, ஆகையினால அப்படி வரக்கூடிய நிலைமை இருக்குது. இப்போ வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எலெக்ஷனில் தனித்தன்மையோடு ஒரு கட்சியின் தனி கட்சியை இன்னொரு பதிவு பண்ணி தனி கட்சின்ற அமைப்பே வரலை, ஒரு அமைப்பு உருவாக்கிக்கணும்னு அது நான் தனி கட்சின்னு இவர் சொல்லலை, நான் அதிமுகவை பிடிக்க போகிறோம்னு டிடிவி சொல்லிட்டு இருக்காரு. ஆகையினால நம்ம அதிமுகவை பிடிக்க முடியாது, ஏன்னா ரெட்டை லவம் கிட்ட இருக்குது, கட்சி இருக்குது, ஆட்சி இருக்குது, எல்லாம் இருக்குது, நாம் தனியினா ஒரு சின்ன குரூப் ஆகிடுவோம். ஆகவே இப்போ நாம் இருக்க வேண்டிய இடம் உடனே பதவி கிடைக்கிற இடம், சுகம் கிடைக்கிற இடம், உடனடியாக ஏதாவது ஒன்று நடந்தால் இந்த எலெக்ஷன்லேயே கூட வந்துடுவோம், இல்லை எலெக்ஷன் நடக்காமே கூட நம்ம இந்த ஆட்சியை கவுத்துட்டு கூட வர்றதுக்கு நம்ம வழிவகை செய்வோன்ட்டு அங்கே போயிருக்கிறார். இதுதான் அவருடைய வரலாறு. இல்லை இப்போ அதிமுக அவர் வந்து அவருக்கு சரியான இடம் கிடைக்காதா இப்போ, இன்றைய சூழ்நிலை அதிமுக முன்ன வராது, திமுக தான் முன்ன வரும், அந்த குதிரை அந்த குதிரை மேல பணம் கட்டுறார், அவ்வளவுதான். இது இதுதான் அவருடைய நிலைமை. நீங்க அவருடைய வரிசைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நீங்க இன்னும் காங்கிரஸ் ஓட்டு போடுறவங்க இருக்கிறான் கிராமத்துல, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி என் ஓட்டு காங்கிரஸ்கே அப்படின்னு சொல்லும் இன்னும் கூட இருக்கான், 10 ஓட்டு இருந்தா கூட அவன் சுத்தமா இது யாரும் போடுறது நான் தான் போடுறேன் போடுறவங்க இருக்கான். கொள்கை பிடிப்பு என்பது வேறு, எங்கேயாவது போய் நான் முன்னிலை வகிக்கணும், நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், எப்படியாவது போய் அந்த முலாம் பூசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணங்கள் வேறு. ஆகையினால் இது எல்லாம் அவர் மாறி மாறி வந்திருக்கிறார், அவர் அங்கே கூட நிலையாக இருக்க முடியாது. அது எந்த அளவிற்கு மாறப்போகிறது என்பதை அடுத்து, ஒரு நேற்று வளர்ச்சி, இன்றைக்கு தளர்ச்சி, நாளை வீழ்ச்சி, அதுதான் அவருடையது. அயர்ச்சி எப்போ? ஓகே, அயர்ச்சி எப்போ வரும்? செந்தில் பாலாஜி திமுக அதிமுக போறாரு, பட் அந்த நேரத்தில் திமுக ஆட்சியில இருக்கு தமிழ்நாட்டில், 96-2001 வந்து திமுக ஆட்சியில தான் இருக்கு. அப்பவே திமுக ஆட்சியில இருக்கும் போதே அவர் 2000 போயிடுறாரு. ஆமா, அது அவரு திமுக ரொம்ப நலிந்து போகும்போது போல அவரு திமுக ஆளுங்கட்சி எழுத்து போறாருங்கிறீங்க. அது வேற, இப்ப அதிமுக ஆட்சியில் இல்லையா? இல்ல நான் அப்ப சொல்றேன், அதிமுக ஆட்சியில் இருக்கா இல்லையா? இல்ல இப்ப இருக்கு சார், முதல் முதல்ல அவர் அதிமுக போனதை சொல்றேன். திமுக போயிடும் பெரிய இடம் கிடைக்கிறதுக்காக, இல்ல ரோல் பெரிய ரோல் கிடைக்கிறது, நாளைக்கு பணம் கொடுத்து செந்தில் பாலாஜி போறதுக்கு இன்னொரு காரணம், அவருக்கு தினகரன் மேல என்ன வருத்தம் இருக்கு எதிர்க்கு, அது ஒரு பக்கம் இருந்தா கூட அவர் ஏன் அதிமுகவுக்கு போக கூடாதுன்னு அதுக்கு ஒரு லோக்கல் ரீசன் இருக்கு. என்ன, இந்த இடைப்பட்ட காலத்துல விஜயபாஸ்கர் அமைச்சரும் அங்கே ஒரு இப்போ பவர்ஃபுல்லாக வந்துட்டார் லோக்கல், எம்ஆர் விஜய், இவர் மறுபடியும் எம்ஆர் விஜயபாஸ்கர் மந்திரியாக இருக்கார், அவரே இப்போ தம்பிதுரை ஏற்கனவே பவர்ஃபுல்லாக இருக்கார், இவர் மறுபடியும் அந்த கட்சிக்கு போனார்னா இவர் இவர் ஒரு காலத்தில் அந்த ஏரியாவில் பவர்ஃபுல்லாக இருந்தவர், அவங்களுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பார்க்குறா, திமுக போகிறாரு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பாருங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சி. மாட்டத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திமுகவில் இணைகிறாரா செந்தில் பாலாஜி, அரசியலில் எதுவும் நடக்கும், இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதியிட்ட கேட்கலாம். சார், இப்போ உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஒரு முடிவு எடுக்கும்போது எப்படி முடிவெடுப்பார்? அவர் தனிமையா தன்னிச்சையா ஒரு முடிவெடுப்பாரா, இல்லை பொதுவாகவே மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் ஒரு கலெக்டிவ் டிசிஷன், அதை வந்து நீங்கள் இப்போ இப்போ அவர்களுடைய பேட்டியிலேயே பார்த்துருக்கலாம். எல்லா விஷயத்தையுமே பொதுவாக அந்த நண்பர்களிடம் அவர்கள்ட்ட வந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அவர். ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா,
தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து செய்தி ஊடகங்களும் இன்றைக்கு இந்த இதுதான் விவாத பொருளாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு அசைக்க முடியாத ஒரு மாற்று சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, மோடி இல்லை, எந்த ஒரு கட்சியையும் விட தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவர் உருவெடுத்திருக்கிறார் என்பதுதான் முக்கிய காரணம். ஏன்னா ஒரு சில காலங்களில் உங்களுடைய செய்தி ஊடகங்கள்லாம் எங்களை புறக்கணித்த காலம் போய் இன்றைக்கு அனைத்து ஊடகங்களும் இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் எங்களை பற்றி விவாதிக்கின்றன என்றால், நாங்கள் அந்த அசைக்க முடியாத இடத்திற்கு மக்கள் செல்வர் எங்கள் இயக்கத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்பதை முதல்ல பதிய வைக்க விரும்புகிறேன். அது அவருடைய தவறான கால்குலேஷனாக இருக்கலாம், நான் ஒரு கருத்தை பதிய வைக்க விரும்புகிறேன். அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் இருந்தபோது இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வேறு, கலைஞருடைய இறப்புக்கு பிறகு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வேறு. இன்னைக்கு வந்து ஆஃப்டர் எமர்ஜிங் ஆஃப் டிடிவி இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இளைஞர்களுடைய வாக்கு வங்கியை இழந்து வந்து கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஏன்னா இவருடைய நடவடிக்கைகள், இவர் வந்து இன்னைக்கு 10 ஆண்டுகள் அரசியல் இயக்கத்தில் இல்ல, அது அவருடைய தவறான முடிவாக கூட இருக்கலாம், இன்னும் அவர் அறிவிக்கல, அவருடைய தவறான முடிவாக கூட இருக்கலாம். 10 ஆண்டுகள் அரசியல் இயக்கத்தில் இல்லாத இந்த மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்கின்ற விதமாக இருக்கட்டும், பேட்டி கொடுக்கின்ற விதமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்ற அந்த துண்டுச்சீட்டு இல்லாமல் அவரால் வந்து பேட்டி கொடுக்க முடியாதா ஸ்டாலின் அவர்களால்? இன்றைக்கு ஒரு இந்த 18 MLAக்கள் தீர்ப்பு வருகிறது, தீர்ப்பு வருகின்ற போது அவரிடம் வந்து பத்திரிகையாளர்கள் சென்று பேட்டி கேட்கிறார்கள், அவர் என்ன சொல்லணும், எங்களையும் இல்ல மாற்று கட்சியினரை அவர்கள் தவறாக நடத்துகிறார்கள், எங்கள் மீது குட்கா வழக்கு போட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும், எங்களுக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறார். அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி அவருக்கு என்ன புரிதல் இருக்கிறது? அடுத்ததாக வந்து அவர் தொண்டர்களை எதிர்கொள்கின்ற விதம், தொண்டர்களை அடிக்கிறது போறது, இப்படி அவர் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் எந்த விதத்திலெல்லாம் மக்கள்கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டு வராரோ அதற்கு நேர் நெகட்டிவாக இன்னைக்கு 89 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற நீங்கள், வருங்கால ஆளுங்கட்சின்னு சொல்லிக்கிற நீங்க, இன்னைக்கே ராஜினாமா பண்ணீங்கன்னா நாளைக்கே தேர்தல் எதிர்கொண்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஆளுங்கட்சியாக ஆகிவிடலாமே, அப்ப உங்கள்கிட்டயே உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அவரே என்ன சொல்றாரு, எங்கள் தந்தையார் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் இந்த எடப்பாடியினுடைய அரசை என்றைக்கோ கவிழ்த்திருப்பார் என்று யார் சொல்றாரு? நான் சொல்லல, மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அப்ப அதற்கான ஆளுமை என்னிடம் இல்லை என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார். இன்னைக்கு அவருடைய எமர்ஜிக்கு பிறகு அதே நேரத்தில் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுடைய எமர்ஜிக்கு ரெண்டுக்கும் இடையில இவர் ஒற்றை மனிதராக என்ன ஒரு ஆளுமை உள்ளவராக அங்கே சட்டமன்றத்தில் இவர் வந்து ஷைன் பண்றாரு. அதே நேரத்தில் 90 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு 10 உறுப்பினர்கள் தான் முன்ன பின்ன இருக்கிறாங்க, அந்த உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அந்த அரசை முடக்குவதற்கு பதிலாக சப்பை காரணங்களை சொல்லிக்கொண்டு எச்சி துப்பினார்கள், முறைத்தார்கள் என்று சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்வது என்பது அவர் தன்னுடைய ஆளுமை திறன் குறைவு என்பதை அவர் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், எந்த ஒரு தலைவராக எந்த ஒரு இந்த செகண்ட் லைன் லீடரோ தேர்ட் லைன் லீடராக இருக்கிறவர்கள் சென்றார்கள் என்றால் அது ஒரு தற்கொலைக்கு சமமானதாக தான் இருக்கும். திரு பிரியன், திரு செந்தில் பாலாஜி திமுகவிற்கு போக போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய செய்தி அவர்கள். இது தவிர்த்து தொண்டர்கள் கூட அதிமுகவுக்கு செல்லாமல் திமுகவுக்கு செல்லக்கூடிய செய்திகளும் வந்து கொண்டிருக்குது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அடிப்படையில் நீங்கள் அதிமுகவோட அந்த எம்ஜிஆருடைய அந்த கோஷத்தை நீங்கள் முதல்ல பார்க்கணும். எம்ஜிஆர் வந்து அதிமுக தொண்டர்களை எப்படி வளர்த்தாருனா, கருணாநிதி வந்து ஒரு தீய சக்தி, திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி தான் தொண்டர்களை வளர்த்தார், கட்சியை வளர்த்தார். சமரச மாதிரி 72லேருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன அடிப்படை இருக்குன்ட்டு. நடுவில் இருந்த கட்சியில் போயிட்டு வந்திருக்கலாம், திமுகலேருந்து அதிமுகலேருந்து போயிட்டு வந்திருக்கலாம், அடிப்படையான விஷயம் அதை நன்றாக வளர்த்தெடுத்தவர் ஜெயலலிதா. அந்த 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 எதிர்ப்பை வந்து திமுக எதிர்ப்பு அல்லது இந்த விஷயங்களை இன்னும் நல்லா வளர்த்தெடுத்து அதிமுகவோட ஓட் பேங்கை பிரிக்கிறது ஜெயலலிதா. ஸோ நீங்கள் தொண்டர்கள், நீங்கள் செந்தில் பாலாஜி தலைவர்கள், இந்த இடைநிலை தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் இவங்கெல்லாம் போகிறது, பதவியில் இருக்கிறவங்க போகிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் தொண்டர்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அந்த தொண்டர்கள் அதிமுகவோட கோர் தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து திமுகவுக்கு வந்து ஏதோ அந்த அவங்க லோக்கலில் அவங்க சார்ந்திருக்கிற ஒரு தலைவர் போகலாம் பின்னாடி போவாங்களே தவிர சில பேர் போகலாம். அடிப்படையாக அந்த தொண்டர்கள் வந்து திமுக எதிர்ப்பில் தயாரானவர்கள், அவங்க மனப்பூர்வமாக வந்து நிச்சயமாக வந்து அதிமுக ஒரு தொண்டன், அவன் இப்போ இன்றைக்கி டிடிவி சைடில் இருக்கலாம் இல்லை எடப்பாடி சைடில் கூட இருக்கலாம், அவன் வந்து கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு போகிறத பற்றி ஒரு முறைக்கு 1000 முறை யோசிப்பான் தொண்டன். நான் சொல்கிறது இந்த இடைநிலை தலைவர்கள்லாம் பல பதவிக்காக ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் இருக்கிறவங்க மாநில அளவில் இருக்கிறவங்கலாம் போகலாம் வரலாம், அவங்க பின்னாடி சில பேர் போகலாம் வரலாம், பட் கோராக இருக்கிற அந்த ஏடிஎம்கே கேடர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து அடிப்படையிலேயே வந்து திமுக எதிர்ப்பில் வளர்ந்து வந்தவர்கள். அவங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த தொண்டர்கள் வந்து இன்றைக்கி இவங்க ரெண்டு பேராக பிரிஞ்சிருக்கலாம், அந்த தொண்டர் நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சரணம் எதிர்பார்க்குறான், இதுதான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த தொண்டர்கள் வந்து நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சரணம் எதிர்பார்க்குறான், இதில் யார் விட்டு கொடுப்பாங்க யார் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த சூழலில் இவங்க ஒன்றுபடுவாங்க, ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஒன்றுபடுவாங்களா? ஏன்னா அந்த தொண்டன் அந்த காலத்துலேருந்து அடிபட்டு ஓதப்பட்டு சிறைக்க போன தொண்டன் எதிர்காலத்தில் கட்சி எப்படி இருக்கணும்னு பார்க்கேன். நான் ஒரு குடும்பத்தில் அப்பா வந்து ஏடிஎம்கேலேருந்து அடிபட்டு ஓதப்பட்டு சிறைக்கு போயிருந்தார்னா அவருடைய பையனும் அங்கே இருக்கான், அவனும் அடிபட்டு ஓதப்பட்டு சிறைக்கு போயிருக்கா போராட்டத்தில் இருக்கிறான், அவங்க குடும்பத்தில் தொடர்ந்து அப்படியே அதிமுகவில் இருக்காங்க.
ஸோ எதிர்காலத்தில் திமுகவில் இருக்கும்பொழுது எதிர்காலத்தில் கட்சி எப்படிப்பட்ட கட்சி, கட்சியை யார் கட்டி காப்பாற்றுவா, கட்சி எப்படி இருக்கும்ன்ற கவலை அவனுக்கு இருக்குது. இன்றைக்கி பதவிக்காக இருக்கலாம், போகலாம் வரலாம் போகலாம், ஆனால் எதிர்காலத்தில் ஒரு ஒற்றை தலைமையின் கீழே மறுபடியும் அதிமுக பவர்ஃபுல்லாக வரணுன்றதில் கீழே இருக்கிற தொண்டன் வந்து ரொம்ப விருப்பப்படுறான். அவன் வந்து இது நடக்குமான்னு ஏங்குறான் ஆக்சுவலாக வந்து, அதுதான் உண்மை. அந்த தொண்டன் கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜியை தொடர்ந்து 10 பேர் போகலாம், சில தொண்டர்கள் அவர்கள் அவரை சார்ந்திருந்தவர்களாக இருப்பலாம் இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கிற இல்லை கொங்கு மண்டலத்தில் இருக்கிற கோராக இருக்கிற அந்த ஏடிஎம்கே தொண்டர்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு என் மாதம் போக மாட்டாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். ஒரு கருத்தை மட்டும் பதிவு வச்சிடறேன். இன்றைக்கி கரூர் மாவட்ட இன்றைக்கி வந்து ஆனந்தவிடன் வார ஏட்டில் வந்திருக்க செய்தி, தன்னுடைய தந்தையாராக ஒரு பையன் மிரட்டுறான், நீங்கள் நீங்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை விட்டு போனீங்கன்னா நான் தற்கொலை செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாநில நிர்வாகியுடைய பையன் அவரை மிரட்டியிருக்கு. அதாவது இன்னைக்கு இளைஞர்கள் இல்லாமல் மாணவர்கள் குழந்தைகள் சேர்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அது வந்து நடக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு நிர்வாகியை மிரட்டுகின்ற அளவுக்கு இளைஞர்கள் மாணவர்களை ஈர்க்கின்ற அளவுக்கு இன்னைக்கு, அதை தான் அன்னைக்கு சென்ற டிபேட்லயே நான் சொன்னேன். இன்றைக்கு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நியூ கமர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா பழைய தலைவர்களுடைய பேரர்கள், பழைய தலைவர்களுடைய பேத்திகள் இவங்க தான் இருப்பாங்களே தவிர இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்த போல திரு டிடி விஜயநகரன் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவர் நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு தலைவரா இருந்தா வேறு கட்சிகள் இருந்து முக்கிய ஆட்கள் இங்க வரலாம் இல்லையா? வந்திருக்காங்களே, எவ்வளவு பேர் வந்திருக்காங்களே. இங்க வந்து ஆட்களே தேவையில்லைங்க, தொண்டர்கள் தாங்க முக்கியம். இயக்கங்கிறது தொண்டர்கள் தான். இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இணையதளத்துல செய்தி ஊடகங்கள்ல இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல அதிகமாக செயல்பாட்டாளர்களாக இருப்பவர்கள் இன்னைக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான். நீங்க எந்த இதுல வேணாலும் நீங்க பாத்துக்கிடுங்க. ஒரு ஒரு இது போட்டீங்கன்னா, ஒரு பதிவு போட்டீங்கன்னா உடனடியாக ஒரு 100 ஷேர் 200 ஷேர் 3000 வியூவர்ஸ் 4000 வியூவர்ஸ் இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து மாற்று இயக்கத்தில் நடக்குதா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குதான்னு சொன்னா இல்லை, அந்த இயக்கம் இன்னைக்கு வந்து முதுமக்கள் தாடியாக மாறிவிட்டது. அந்த இயக்கத்தை நம்பி ஒருத்தர் போறாருன்னா அவர் தற்கொலை முடிவை எடுத்து விட்டார், அது அவருடைய விருப்பம். ஆமா நிச்சயமா, அதை தாண்டின அதை தாண்டின ஈர்ப்பு இருக்கவங்க தான் அதை செய்ய முடியும். உங்களுடைய கருத்து. நாம் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி கிட்ட இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக இந்த இரண்டு கட்சிகளிடையே ஒரு கூட்டணி உருவாக்கூடிய அதாவது இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில திமுக இதை வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கெல்லாம் இணையக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க, இல்லவே இல்லை. ஏன்னா வந்து நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதி காலகட்டத்தில் உயிர் பிடிப்புள்ள உண்மையான தொண்டர்கள், எந்த சூழ்நிலையிலும் விலை போகாத தொண்டர்கள் இருந்தாங்க. ஓகே, நீங்க அண்ணா நகர் மயிலாடுதுறை இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்ட இதுல எப்பவும் அண்ணா திமுக தொண்டர் திமுக விலை போகல. நீங்க வந்து அழகிரி மதுரை மத்திய மதுரையில் மேற்குல போட்டி போடும்போது பெரிய ஜெயலலிதா என்ன ஆச்சு, அழகிரி 65% போயிட்டாரு, அதிமுக மதிமுகவை கெஞ்சி 20% ஓட்டுல ஜெயலலிதா தலைமையில போச்சு. என்னாச்சு பெண்ணகரத்தில் அதிமுக டெபாசிட் போயிட்டு, என்னங்க ஆச்சு அதிமுக தொண்டனுங்க? எம்ஜிஆர் இருக்கும்போது நின்னான்ல, உயிரோட நின்னான்ல, உயிரே போனாலும் பணத்துக்கு விலை போகாம நின்னான்ல, இப்ப ஏன் டெபாசிட் போச்சு ஜெயலலிதா தலைமையில? எம்ஜிஆர் தலைமையையும் ஜெயலலிதா தலைமையும் ஒன்றுபடுத்தி ஒன்றாக பேசுவது தரவுகளை தெரியாமல் ஆய்வு செய்யாத ஒரு தன்மை என்று. அதற்கு அடுத்த பெண்ணகரம் தேர்தல் அவர்களுக்கு அதையும் பார்க்கணும் நீங்க. அதுக்கு அடுத்தது உடனடியாக புரியாமல் பேசுற நீங்க சொல்றது வந்து இடைத்தேர்தல் உறுப்பினர் அவர் பையன் உயிர் துடிப்பான பிடிப்பு இருந்திருந்தால் நிச்சயமாக அதிமுக பெண்ணகரத்தில் 40% வாக்குள்ள இடத்தில் டெபாசிட் இழந்திருக்க முடியும். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் இருக்கின்ற தொகுதியில
அவர்கள் வந்து வடிவேல் என்ற ஒருவரை நிறுத்தினார்கள். எல்லாருமே கேட்டாங்க, எப்படி ஒரு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில இந்து எப்படி ஜெயிப்பாங்க? தொகுதியில ஜெயித்து காட்டியது புரிஞ்சுதான். அதனால வந்து தவறான வாதங்களை வைக்க வேண்டியதில்லை. நீங்க தூங்கிட்டே நடிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்க. எம்ஜிஆர் காலத்துல தொண்டர்கள் எம்ஜிஆர் மீது உயிர் துடிப்போட இருந்தான், விலை போகவில்லை. ஜெயலலிதாவின் தொண்டன் விலை போனான். தொண்டர்கள் இறந்து போனார்கள். அப்படியெல்லாம் ஒரு தவறான ஜெயலலிதா காலத்துல வந்து இடைத்தேர்தல தோத்தது விஷயம் ரவீந்திரன் சார் சொல்றாரு. எம்ஜிஆர் காலத்துல இடைத்தேர்தல் தோத்துருக்கீங்களா? எங்க தோத்தீங்க? என் தப்பா செஞ்சீங்க. மயிலாடுதுறை அதிமுக பேசிக் ஓட்டு கிடைச்சி ஆதாரத்தோட உள்ள கருத்து சார், நான் சொல்றது என் கருத்து இல்ல. இடைத்தேர்தல் அதே மாதிரி கருணாநிதி எம்ஜிஆர் ஃபைட் நடக்கும் போது கருணாநிதி தொண்டனும் உயிர் துடிப்போகத்தான் இருந்தாப்பில். ஆனால் ஜெயலலிதா கருணாநிதி ஃபைட் நடக்கும் போது சங்கரன்கோயிலில் கருணாநிதி தொண்டரும் டெபாசிட் இழந்து திமுக டெபாசிட்ல இருந்து விலை போனார்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன். இங்கு பார்க்கும் பொதுமக்களுக்கு, அறிவுள்ளவர்களுக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும். நான் எம்ஜிஆர் காலத்தில் உள்ள தொண்டரின் உயிர் துடிப்பையும், ஜெயலலிதா காலத்தில் தொண்டர்கள் விலை போனதையும் ஆதாரத்தோடு சுட்டி காட்டுகிறேன். ஒரு கருத்தை சொல்லிறேன். இன்றைய காலகட்டத்திலையும் மக்கள் செல்வ டிடிவி அவர்கள் எங்க வேதாரண்யம் தொகுதிக்கு வந்த போது இரவு 12:40 தலைஞாயிறு தொகுதியில், இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற ஒய்எஸ் மணியன் தொகுதியில், அவர் வீட்டுக்கு பக்கத்துல இரவு 12:40 7000 பேர் 8000 பேர் தொண்டர்கள் நிற்கிறாங்கன்னா இன்னைக்கு எந்த தலைவருக்கும் கிடையாது. எந்த தலைவராது நீங்க காட்டுங்க. நீங்க சொல்லுகின்ற பாலாஜி அவர்கள் நம்பி செல்கிறார் என்று கூட்டக்கூடிய தலைவராக மக்கள் செல்வ டிடிவி அவர்கள் முதல்ல பிரியன் சார் சொன்ன அப்படியே ஏத்துக்கிறேன். ரெண்டாவது, இப்ப இந்த வாதம் வந்து இடைத்தேர்தல் வெற்றியை பற்றி பேசுறது, திரு துரைசாமி ஒரு கருத்து சொன்னார், அதுக்கு நீங்க பதில் சொல்லி அதுக்கும் பதில் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து வாத பொருளை தவிர நியாய பொருள் அல்ல. நடந்ததை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இடைத்தேர்தல் எல்லாருக்கும் ஒரு மொக்கப்பட்டு, ஆனா எம்ஜிஆருக்கு அமையல. இவர் சொன்னதான் அது அது எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள் தான், காலங்கள் எப்படி மாறுது ஒவ்வொரு இதுன்னு வரணும், அந்த அடிப்படையில் வரணும். அதை வச்சுதான் இடைத்தேர்தலே ஒரு இதுல எனக்கு தெரிஞ்சு வரலாம். நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இப்போ இருக்கிற மூக்க ஒரு தீய சக்தி அப்படியே அவர் வளர்த்துட்டார். இந்த அம்மாவும் அதையே வளர்த்து பிடிப்பு கொண்டு வந்துட்டாங்கன்னு பெரியன் சார் சொன்னார். அதை அப்படியே நான் 100%க்கு 100% ஏற்றுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா, அவங்க இடைக்காலத்தில் வந்தவங்க இடைக்காலத்தில் போகிறாங்க, அவங்க வேறல்ல. அது இல்லது இதில் வந்து உள்ள நுழைஞ்சவங்க. இப்போ இவர் நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் யார் இதை இடைக்காலத்தில் நுழைகிறாங்களோ அவங்க எங்கேயும் இருப்பாங்க, எப்படியும் இருப்பாங்க. அவங்க அவர்களால் ஏற்படக்கூடிய பல விஷயங்கள் வேறு வேறு இதுவாக இருக்கும். ஆகவே இதை கொண்டு அதில் எனக்கு அதெல்லாம் விதிவிலக்கு. தப்பு செய்கிறதுன்றது ஒரு நாள் நடந்தது. ஆக்சிடென்ட்ன்றது 10 வருஷம் வண்டி ஓட்டி ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிறது பெருசாக தான் பேச்சு வரும். ஆனால் அதனாலே அந்த வண்டி ஓட்டுறது நின்றுட்டு போகிறதில்லை. அதுபோல ஆகவே இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், இவர் சொன்னார் எப்படி இப்போ அதிமுக என்ன ஆகும். ஏதோ ஒரு தம்பி கூட சொன்னாப்ல, தோல் அப்படியே இருக்கும், பழங்கள் வந்துடும், வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி. அதை தெரிஞ்சுக்குங்க. அன்றைய தினம் அதிமுக என்பது தமிழகத்தில் இருக்கின்ற எந்த கட்சியை விட மிகச்சிறப்பாக மக்கள் மத்தியில் இடம் பெற்றிருக்கிறது, மக்கள் மனதை கவர்ந்திருக்கிறது. சென்ற வாரம் பார்த்தோம், ஒரு அமைச்சரை ஓட விட்டு அடிச்சாங்க, எண்ணங்களை நிறைவேற்றி வருகிறது. கஜா புயலுக்கு சரியாக செயல்படலாம்னு சொல்லி ஒரு அமைச்சரை வந்து அட்டாக் பண்ணாங்க. இப்போ அப்படி பேசுங்களா பதில் நீங்க எதனா கொடுங்க பதில் நான் சொல்றேன். ஆகவே ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, மக்களை சந்திப்பதிலும் சரி, கொள்கை எடுத்து சொல்வதிலும் சரி, வெற்றி தோல்வியை ஆராய்ந்து பார்ப்பதிலும் சரி, மற்றவர்களை அனுத்து செல்வதிலும் சரி, இன்றைய தினம் இன்றைய முதலமைச்சர் இருக்கிறார்னா தொண்டு செய்கிறதில் பெரியார், அரவணைத்து செல்வதில் அண்ணா, உழைப்பதிலும் கொடுப்பதிலும் எம்ஜிஆர்,
போர்க்குணம் படைத்து அதை வெல்ல வேண்டும் என்பதிலே அம்மா. இது அத்தனையும் ஒட்டுமொத்தமாக இருப்பவர் தான் எடப்பாடியார். அது உங்களுடைய கருத்து, பார்த்துக்கலாம். திரு பாரதி, இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூடாரம் வந்து காலியாவது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கட்சிக்காரன் இந்த மாதிரி போகக்கூடிய உங்களை போன்ற ஊடகங்கள் அப்படி எல்லாம் ஒரு நப்பாசையின் அடிப்படையில் அந்த விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். செந்தில் பாலாஜி ஒருவர் போவதாலோ, ஏற்கனவே என்னுடைய குருநாதர் தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சென்றாரு. அதனால என்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எதுவும் அதனால வந்து பின்னாடி வந்துச்சான்னு சொல்லி நீங்க ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் கேளுங்க. நடுநிலையோடு சாஞ்சில் சம்பத் அண்ணன் சென்றதுனால வந்து எதுவும் இந்த இயக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய பின்னாடி வந்துச்சு. அவராவது வந்து மாநில லெவலில் பேச்சாளர். இப்ப நீங்க சொல்லுகின்ற செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் ஒரு மாவட்டத்தை மட்டும் இன்னைக்கு வந்து 70 மாவட்டங்களாக எங்களுடைய அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிராக்ஷன்ல இருக்காரு. அதனால ஒரு சிறிய நிறைய பதவிகளை வைத்திருக்கலாம். அது வேற விஷயம்னு வச்சுங்களேன். ஆரம் இரப்பன் கூட மிகப்பெரிய பதவியில் இருந்திருக்காரு. திருநாவுக்கரசு அவர்கள் இருந்திருக்காரு. விஐடி விஸ்வநாதன் இருந்திருக்காரு. அது வேற. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு களத்தில் அவர்களால் என்ன பாதிப்பை உண்டு பண்ண முடியும், அவ்வளவுதான் நாங்கள் சொல்றோம். மோடியினுடைய பிம்பமாக மோடியினுடைய பினாமியாக செயல்படுறாருங்கிறதுனாலதான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 95% தொண்டர்கள் இன்னைக்கு மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் பின்னால் அணிவகுத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆளுமை உள்ள தலைவராக அவர் இருந்திருந்தால் உள்ளாட்சி தேர்தலை நடத்த சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஜூன் மாதம் வந்தது. ஜூன் மாதத்திலே கண்டன குரல் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு வரை இன்று வரை அவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்த தயாராக இல்லை. ஏன்னா தேர்தலை கண்டாலே அவர்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. அவர்கள் அப்படிப்பட்ட திறமைசாலிகளாக இருந்திருந்தால் இன்றைக்கு தேர்தலை நடத்தி இருக்க வேண்டும். இன்றைக்கு தேர்தலை நடத்திருந்தா நாங்கள் தயாருகிறோம். நாளைக்கே நடத்துறீங்களா? நாங்கள் தயாருகிறோம். ஏன் நீங்க தேர்தல் நடத்தவில்லை? என்றைக்கு அவருக்கு பின்புலமும் இல்லாமல் சுயேச்சையாக நின்று ஆளுங்கட்சியை எதிர்த்து பிரதான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் வந்து ஏறக்குறைய வந்து 41,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றமே, அன்றைக்கு டிபேட் நடத்தப்பட்டதா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் நீங்க விவாதம் நடத்துறதா சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்கள். வெற்றி பெறுவதற்கு முன்னே அறிவிச்சீங்க. காவிரி தொலைக்காட்சி வந்து எங்களுக்கு அறிவிச்சது. 55 பிறகு நடக்கல. அடுத்த நாள் என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அங்க இருக்கிற மத்திய மோடி அரசு நான் தனி அரசியல் இயக்கத்தை தொடங்க போகிறேன் என்று 3வது நாளே அறிவித்தார். அன்றைக்கு எங்களுடைய வெற்றி வந்து பேசுபொருளாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய உபகரணமாக இருந்து தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்தை வைத்து நான் தனி இயக்கத்தை அண்ணன் அதை வந்து ஒத்துக்குவாங்க. தனி இயக்கத்தை தொடங்க போகிறேன் என்று வெற்றியை வந்து டைவர்ட் பண்ணாங்க. நிகழ்ச்சி தொடரும். மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திமுகவில் இணைகிறாரா செந்தில் பாலாஜி? அரசியலில் எதுவும் நடக்கும்? இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவை சார்ந்த திரு சமரசம். இல்லை, அவர் தம்பி பேசும்போது இந்த ஆர்கே நகர் தேர்தலை பற்றி பேசினார். ஆர்கே நகர் தேர்தலில் வெளியே வந்த செய்தி டிடிவி வெற்றி, அதிமுக 2வது இடம், திமுக 3வது இடம், டெபாசிட்டே போயிடுச்சுன்னு. இதுதான் தமிழ்நாடு அளவு நிலைமையா? அதுதான் நான் முன்ன ஒன்று பேசும்போதே விதிவிலக்குன்னு சொன்னேன். முதல்ல போய் வேலை செஞ்சவங்க அந்த இது அப்படியே இருந்துச்சு. அந்த அவங்க சொன்ன வாக்கு வந்து அவங்க மீறவே இல்லை. இவங்க சொன்ன வாக்க வந்து அவங்க மீறவே இல்லையா? எந்த 33 அமைச்சர்கள் இல்ல இங்க போராட்ட களத்துல இருந்தது நீங்க கிடையாது. நாங்க 33 அமைச்சர்கள் முதல் தேர்தலில் எங்களுக்கு வேலை பார்த்தார்கள். அடுத்த தேர்தலில் 33 அமைச்சர்கள் துரோகம் செய்து விட்டு சென்று விட்டார்கள். அது செஞ்சாக நிற்க வேண்டியது இல்ல, ஆட்களை இல்லாமல் நிற்க வேண்டியது நாங்க வந்து ஏன்னா 33 அமைச்சர்கள் வேலை பார்த்தது யாருமே இல்லாம நிராயுதபாணியாக நாங்கள் இருக்கிறோம். நாங்க வெற்றி பெற்றதுதான். நீங்க செய்தது நீங்கள் பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு. குழந்தை பிறந்துச்சுன்னா யாருக்கு பிறந்துச்சு, எப்போ பிறந்துச்சு? அவருக்கு சொல்லிட்டோம்,
என்ன அன்றைய தினம் என்ன இதுதான் எட்டி பார்க்கணும். ஆர்கே நகரை வச்சு தமிழ்நாடு எடுப்போட முடியாது. ரைட், ஓகே, அது இல்ல, அது தனி விவாதம், அப்புறம் பேசலாம். திரு பிரியன், இப்போ திரு டிடிவி தினகரனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒரு சரியா வழிநடத்த முடியலையா? இல்லை, அப்படி இதுவரையும் வந்து அவர் தன்னோட லீடர்ஷிப் குவாலிட்டியை நிரூபிச்சுட்டு தான் இருக்கார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன் போஸ்ட்போன் பண்ண பிறகு 2017 பிப்ரவரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் கேஸில் மாட்டின்னு போய் உள்ளே போனது. அவர் இல்லாத ஒரு 1.5 மாதம் அதுக்கப்புறம் வந்தது. வந்து அவர் என்ன சொன்னார், 60 நாள் நான் பேசவே மாட்டேன், இந்த கட்சி இணையத்துக்கான வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னாரு. இது 60 நாளில் ஒன்றுமே நடக்கலை. இந்த மினிஸ்டர்ஸ்லாம் வந்து இவரை தான் கேட்டுனாங்க, நீங்கள் உள்ளே வராதிங்க, உங்கள் ஃபேமிலி வர வேண்டாம், இந்த மினிஸ்டர்ஸ்லாம் கேட்டுனாங்க. அப்புறம் 60 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது செப்டம்பர் இந்த 18 MLAs அவர் கூட இருந்தது. ஈவன் நடுவில் 11 MPக்கள் கூட அவர் கூட போனாங்க. அப்புறம் அவங்க திருப்பி இபிஎஸ் கேம்புக்கு போயிட்டாங்கன்ற வேறு விஷயம். நடுவில் பன்னீர் வேறு சேர்ந்துட்டார். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்துன்னு போன பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பேசப்பட்ட ஒரு அரசியலாக தான் இருந்தது தமிழ்நாடு அரசியலில் வந்து. இன்ஃபேக்ட் இன்னும் கூட நான் அன்றைக்கூட இவற்றை பேசும்போது இன்னொரு விவாதத்தில் நான் சொன்னேன், தமிழ்நாடு பாலிடிக்ஸை வந்து அதிமுகவோட 2 பிரிவுகள் ஆக்கிரமிச்சிருக்கு, திமுகவை மூடாக கொண்டு போயிட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே திரும்பி தொடர்ந்து இந்த அரசியல் இந்த 2 பிரிவுகள் மத்தியில் தான் ஓடிட்டுருக்கு. இதுதான் இந்த 2 பிரிவுகள் மத்தியில் இந்த அரசியல் ஓடிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து எம்ஜிஆர் தொண்டர்களோ இல்லை ஜெயலலிதா தொண்டர்களோ டிடிவி தொண்டர்களோ இபிஎஸ் ஓபிஎஸ் தொண்டர்களாக கூட இருக்கலாம். இந்த அரசியல் வந்து அதிமுக கையில் இருக்கு. நான் சொல்றது எம்ஜிஆர் காலத்து அதிமுக. நீங்க இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிஞ்சதா கூட இவங்க கையில தான் இந்த அரசியல் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் இவங்க கையில தான் ஓடிட்டு இருக்கு இந்த அரசியல். ஆர்கே நகரில் திமுக டெபாசிட் இருந்தது, இதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் பேச்சு அதிகமாக போயிடுது. ஸோ இன்றைக்கி வந்து அதிமுக 2 பிளந்திருந்தால் கூட தமிழ்நாட்டு அரசியலில் இந்த 2 பிரிவுகளும் தான் இந்த அரசியலை ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கின்றன. முக்கியமான வலிமையான கட்சியாக இருக்கிறது அப்படின்னு திமுக கூட சைட்லைன் ஆகிருக்கு. இது வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி தெரியல. ஒருவேளை இவங்களே இவங்க 2 பேருக்குள்ளேயே இது ஒரு இன்னொரு காலகட்டத்தில் மெர்ஜாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன? ஏதேனா அரசியல் இதிலே இங்கே இருக்கிற 3 தலைவர்களே ஒருத்தருக்கு ஒரு பகுதியில் செல்வாக்கு இருக்குது, இன்னொரு பத்தருக்கு இன்னொரு பகுதியில் செல்வாக்கு இருக்குது, இன்னொருத்தருக்கு இன்னொரு பகுதியில் செல்வாக்கு இருக்குது வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு செல்வாக்கை பெறணும்னா அதிமுக இவர்கள் இணைந்தால் தான் பெற முடியும்னு ஒரு நிலை ஒரு கட்டத்தில் வரும்பொழுது இவர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கு வரையும் இந்த தமிழ்நாடு அரசியலில் வந்து இந்த அதிமுகவோட 2 பிரிவுகளும் ஆக்கிரமிச்சிருக்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான். இல்லை, ஆக்சுவலாக வந்து நீங்கள் 98 பேர் அரசு அசம்பிளியில் இருந்து கூட நீங்கள் வந்து இந்த எடப்பாடி கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியலன்றது முக்கியமான விஷயம். பண்ண முடியும், முக்கியமான விஷயம். நீங்கள் அதை தான் பார்க்கல. நான் வந்து அதிமுக ஒட்டுமொத்த அரசியலாக பார்க்குறேன், தினகரன் ஐபிஎஸ்ன்னு பிரித்து பார்க்கல. அதிமுக அரசியல் தமிழ்நாட்டை விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஆக்கிரமிச்சிருக்குன்றது உண்மையான விஷயம். அது இப்போ இன்றைக்கி பிளவுபட்ட அரசியலாக இருக்கலாம், நாளைக்கு அது ஒன்று சேரக்கூடிய அரசியலாக இருக்கும். ஆனால் திமுக வந்து ஒரு வலிமையான எதிர்கட்சி, 3வது இடத்துக்கு போயிருக்கு. ஸோ தினகரனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்திருக்கிற அந்த பிரிவை அவர் ஒழுங்காக தான் வழிநடத்தி கொண்டு போயிருக்கிறார். இந்த மாதிரியான அப்பீலுக்கு போல அதான் சுந்தில் பாலாஜி கோச்சின்ட்டார்ன்ற விஷயங்கள்லாம் நாளைக்கு வெளியில் வரும்போது தான், பல விஷயங்கள் வரும்போது தான் தெரியும் எக்ஸாக்டாக என்ன விஷயம்ன்றது. ஆனால் ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரி அதி கட்சிகள் பிளவுபட்டு இருக்கும்போது சிலர் அங்கே போகிறது, சிலர் இங்கே வருது, இதெல்லாம் நடக்க தான் செய்யும். நாளைக்கு தலைவர்கள் லெவலில் ஒரு யூனிட்டி வரும்பொழுது இதெல்லாம் சரியாகும். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து நான் இதை வந்து ஒரு பெரிய இது கொடுக்குறேன், இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினல். நாளைக்கு இன்னொரு மாவட்டத்தில் இன்னொருத்தர் போவார், ராமநாதபுரத்துலேயே ஒரு ஒன்றிய செயலாளர் போயிருக்காரு. அதே இன்றைக்கி தினகரன் அறிக்கையிலே பார்க்கலாம், எடப்பாடியும் சொல்லியிருக்கார் ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் ராமன். அவரோட பர்சனல் விஷயங்கள் நிறையா இருக்கலாம். ஏன் இதே கரூர்லேயே அவரே அரவக்குறிச்சி தொகுதியிலேயே ஒருத்தர் ஒரு கட்சிக்காரர் போயிருக்கார் ஒன்றிய செயலாளர், அவர் ஏதோ பார் நடத்துகிறாரு, அவருக்கு ஆளுங்கட்சியோட தயவு தேவை ஏதோ அது மாதிரி பல பேருக்கு பல பிரச்சனைகள் சார். அதனால் வந்து இந்த பிரிவுகளுக்குள்ளே போகிறது வரதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நடக்க தான் செய்யும். ஒரு தேர்தலுக்கு அப்புறம் யாருக்கு எந்த பிரிவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது யூனிட்டி வரும்ன்றது என்னுடைய கருத்து. ரவீந்திரன் மாறிவிடுவார் அல்ல, என்னோட கருத்து. ஓகே, திரு துரைசாமி, அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார், மந்தையில் இருந்து ஆடுகள் பிரிந்து வருவதாக அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. நீங்க வந்து அன்னைக்கு ஜானகி ஜெயலலிதா பிரியும் போது ரெட்டையெல்லாம் முடக்கப்பட்டது, அதிகாரம் வந்து கருணாநிதி கையில போயிட்டு, அதான் அன்னைக்கு கருணாநிதி வந்து 1989 மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி கட்டில் திமுக இருந்தது. அப்போ ஜானகியும் ஜெயலலிதாவும் சேர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இவங்களுக்கு வந்து, அது ஜெயலலிதாவுக்கு என்ன அதிர்ஷ்டம்னா ஜானகி அரசியலில் எனக்கு ரெட்டையில கையெழுத்து போடக்கூடிய உரிமையெல்லாம் கேட்காம அரசியலை விட்டு போயிட்டாங்க. அந்த புறாவையும்
சேவலை அணைச்சிட்டு ரெட்டலையை கையில் கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் அரசியல்வாதிகள். இன்னைக்கு ஏன் எடப்பாடி கிட்ட பன்னீர்செல்வம் ரெட்டலையை கையெழுத்து போட்ட உரிமையை கொடுக்க மாட்டேங்கிறாரு? புடிய ஏன் பன்னீர் எடப்பாடிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் ரெட்ட தலைமை இருக்குது? எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் இருக்கட்டின்னு பன்னீர் சொல்லலாமா? சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா பன்னீர் வந்து ஏற்கனவே இன்னொரு இடத்துல பிடிய கொடுத்துக்கிட்டு மந்திரி பதவி கூட கிடைக்காதுங்கிற சூழ்நிலையில் தியானம் பண்ணவர். அப்போ இப்போ யாரும் பிடிய விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஜானகி அரசியலை விட்டு ஒதுங்கினாங்க. எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ ரிட்டையர்ல கையெழுத்து போடக்கூடிய பிடிய அவங்களா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தினகரனும் தன்னோட லீடர்ஷிப்பை விட்டு கொடுத்துக்கிட்டு எடப்பாடிக்கு பின்னாடியோ பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடியோ கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன் திமுக விட்டு பிரிஞ்சு வந்த மதிமுக கூட்டணி தான் வச்சாங்களே தவிர திரும்ப வந்து போய் சேரலை. இதே நிலைமை தான் நாளைக்கு ஒருவேளையில் வந்து அதிமுக அமமுக இல்லாத ஒரு ஆட்சி இங்கே அமைஞ்சிட்டுன்னா அப்போ அன்னைக்குள்ள சூழ்நிலையில் சரத்பவார் சோனியா காந்தி மாதிரி இவங்க வந்து இவங்க எவ்வளோ யார் யார் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்காங்களோ அதுக்கு தக்கன இவங்க வந்து கூட்டணி வச்சுக்கிடுவாங்க. 25% ஓட்டு எடுத்தவங்களுக்கு ஒரு அளவு சீட்டு, 15% ஓட்டு எடுத்தவங்களுக்கு ஒரு 133 சீட்டு, 15% ஓட்டு எடுத்தவருக்கு ஒரு 80-90 சீட்டுன்னு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிடுவாங்களே தவிர சரத்பவார் சோனியா காந்தி மாதிரி அல்லது வந்து கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி கூட்டணி வச்சுடுவாங்களே தவிர ஒருத்தர் பிடிய இன்னொருத்தட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல்ல பிடிய விட்டு கொடுத்தவன் கேணையன் ஆயிடுவான். அப்படி யாரும் கேணையன் ஆக மாட்டான். ஜானகி வேண்டாம்னால ஒரு கருத்தை பதிய வைக்கிறேன். யாரும் பிடிய விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு கருத்தை பதிய வைக்கிறேன். ஐயா சொல்றதுல சரிய மாறுபாடு. 89 ஜானகிமார் தோத்ததற்கு பிறகு பெரும்பான்மை 27 சட்டமன்ற தொகுதிகளை வந்து ஜெயலலிதா அம்மையார் பிடித்து இவர்கள் 4 பி ஹெச் பாண்டியன் உட்பட 4 மட்டும் பிடித்த போது அவர்கள் இந்த அரசியல்ல நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு முடிவெடுத்து தான் விட்டு போறாங்க. அதே போன்ற சூழ்நிலை இப்ப வந்து வர்ற சட்டம் 20 சொல்ல வர்றேன்க்கு மாறுபட்ட கருத்து தான் சொல்றேன். 20 சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகோ அல்லது பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி வந்ததற்கு பிறகோ இந்த எடப்பாடியினுடைய அணி வந்து ஒன்னு சேருவதற்கான வாய்ப்பு எங்கள்கிட்ட நீங்க பேசுறதுங்கிறது ஆட்சி அதிகாரம் உள்ள எடப்பாடியை பேசுறீங்க. ஆட்சி அதிகாரம் போறதற்கு பிறகு நிழலை அவர்கள் பின்னால் ஆட்சி அதிகாரத்தை எடப்பாடியும் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. இந்த மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய முக்கிய அந்த தலைவர்களோ இல்ல நிர்வாகிகளோ டிடிவி தினகரன் அணியில் இருந்து பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து என்ன நான் பாக்குறோம்னா ஒருவேளை இவங்க கண்டெஸ்ட் பண்ணா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸை வச்சு இடைத்தேர்தல் பார்லிமெண்டோட தான் வரும்னு தோணுது. எப்போ வந்தாலும் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்கங்கிற ஒரு அச்சம் அந்த எம்எல்ஏக்கள்கிட்ட இருக்குது. அதை தான் தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னார். தங்க தமிழ்ச்செல்வனுக்கு குரலும் இவர் வெற்றிவேலுக்கு குரலும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது அந்த விஷயத்துல. பயன்படுத்தி இப்ப சசிகலா தான் பிடிச்சாங்க அடிச்சிட்டாங்கல்ல இல்லீகலா தான் அடிச்சாங்க. சசிகலா தான் கட்சியில அதிக எம்பி எம்எல்ஏ இருந்து இல்லீகலா அடிச்சிட்டாங்கல்ல அதே மாதிரி இல்லீகலா கண்டெஸ்ட் பண்ண விடாம ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் அடிச்சிருவாங்களோ? அப்படி அடிச்சா நிக்க முடியாது. அவங்களே அவங்க தொகுதியில அவங்களுக்கு போட்டியாளர் தான் கொண்டு விடணும். அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுங்கிற அச்சம் இந்த டிஸ்குவாலிஃபை இந்த டிஸ்பியூட்டட் எம்எல்ஏஸ் மத்தியில இருக்குது. அவரு சட்டப்படி இல்லங்கிறாரு. ஒரு விஷயங்க இதெல்லாம் விவாதம். நீங்க கட்சி 1, 2, 3 கூட பிரிச்சு இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவின்னு. ஆனா ஜனாதிபதி துணை இப்ப ஜனாதிபதி இதுல எப்படி 3 பேர் ஒரே இது ஓட்டு போட்டாங்க? கொள்கை அடிப்படையில் அவங்க கோபத்தின் அடிப்படையில் பிரியறது வேற.
கொள்கையின் அடிப்படையில் இணருது என்பது வேற. எதிர்காலத்தில் அடுத்த பொது தேர்தலில் அதிமுக கழகம் தான் ஆட்சி அமைக்கும், அதுக்கேற்ற சூழ்நிலை உருவாகும். எந்த எந்த வகையில் என்ன இருந்தாலும் கூட இவை எல்லாம் இப்போ எதிர்பார்க்குறாங்க பாருங்க. ஸ்டாலின் வந்துடுவார் அதுன்னு அரண்மனையில் இருந்து ஒரு பால் வந்துச்சாங்க குடிக்கிறதுக்கு. சுருக்கமாக சொல்லிடுங்க. அதான் அரண்மனையிலிருந்தே வந்துச்சாங்க பால், அது குடிக்கலாம்னு போகும்போது அதில் ஒரு எலி செத்துச்சோம் சுண்டெலி. அதுதான் மற்றவங்களுக்கு உள்ள நிலைமை. நிச்சயமாக அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் புரட்சி தலைவனுடைய ஆட்சி நிச்சயமா அடுத்து அமையும், அதற்கேற்ற நிலை அத்தனையும் சரிப்படும். நீங்க பொறுத்திருந்து இவ்வளவு விவாதங்களை நடத்துகின்ற நீங்கள் ஒரு மூன்று நாளைக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் நடேசன் பால்ராஜ் அவர்களுடைய மகன் விஎன்பி வெங்கட்ராமன் ஏடிஎம் கீழே இருக்காரு, அவருடைய பிரதர் வந்து இந்த கட்சியில சேர்ந்திருக்காரு. இன்னும் எங்கள் இயக்கத்துல சார்பாலா தொண்டைமான் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்த மிகப்பெரிய லீடர், அவங்க அந்த திருச்சி முன்னாள் மேயர், அது போல வந்து தொட்டியம் ராஜசேகர் முன்னாள் எம்எல்ஏ. இல்ல இல்ல, அதாவது நீங்க இல்ல மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இவங்க எல்லாம் இணைறாங்கன்னா எங்கள் மீது இருக்கிற ஈர்ப்பு தான் காரணமா இருக்க முடியும் தவிர, ஏன்னா சார்பாலா தொண்டைமான் வந்து அவங்க சாதாரண தொண்டர் கிடையாது, முன்னாள் மேயர், திருச்சி மேயர். அது போல இல்ல அதுதான் சொல்றேன், தொட்டியம் ராஜசேகர், தொட்டியம் ராஜசேகர் தமிழ் மாநில காங்கிரஸ்ல முன்னாள் எம்எல்ஏ. அது போல ரிஷிவந்தியத்துல இருந்து சிவராஜ், டாக்டர் சிவராஜ், இப்படி எல்லா கட்சியிலிருந்தும் எங்களுடைய இயக்கத்தில் இணைகிறாங்க. அதை எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க ஒரு நபர் போனதற்கு பிறகு அவர் ஒரு தவறான சூசிங் எடுக்கிறாரு, நான் ஸ்டாலின் ஒரு தலைவராகவே கலைஞருக்கு பிறகு ஒரு தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு தவறான சூசிங் எடுக்கிறதுக்கு டிபேட் நடத்துறீங்க, உடனே கூடாரம் காலி ஆகிடுங்கிறீங்க. மாற்று இயக்கத்திலிருந்து இவர இப்ப நான் சொல்றதுங்கிறது ஓரிரு நபர்கள் தான், ரிஷிவந்தியம் வந்து இவர் சிவராஜாக இருக்கட்டும், தொட்டிய ராஜசேகராக இருக்கட்டும், சார்பாலா தொண்டைமானா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து எவ்வளவு பெரிய லீடர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு நடேசன் பால்ராஜ் அமைச்சருடைய கொடிக்கால் முத்தையா, நான் சொல்றது வந்து உதாரணங்கள், ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். அப்ப கூடாரம் வந்து கூடாரம் வந்து விருத்தி ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வருவீங்களா? வளர்ச்சி அடைகிறவங்கிறது ஏன் நீங்க டிபேட்டா எடுத்துக்க கூடாதுன்னு தான் நான் கேட்கிறேன். ரைட், ஓகே, இது உங்களுடைய கருத்து. ஒரு பெரிய தவறை எடுத்துக்கொண்டு நொண்டி குதிரைக்கு சரக்குன தான் சாக்குன்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி எல்லாம் வந்து மாற்று இயக்கத்துல இருந்து தலைவர்கள் தொண்டர்கள் வருவதுங்கிறது பாலாஜி ஒரு முக்கியமான ஆள் இல்ல? அம்மா மக்கள் முன்னேற்றத்துல இல்ல, இந்த இயக்கத்துல இல்ல, அது சொல்ல இந்த இயக்கத்துல செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான ஆள் இல்லையா? இந்த இயக்கத்துல வந்து மிக இந்த வார்த்தையை மட்டும் பதில் சொல்லுங்க பாலாஜி. இந்த இயக்கத்துல வந்து மிகப்பெரிய ஈடுபாட்டை செலுத்தினவர் தான், ஆனா அவருக்காக இயக்கம் கிடையாது. இயக்கம் வந்து இன்னைக்கு வந்து போறதால இயக்கத்துக்கு பின்னடைவா இல்லையா? டிடிவி தினகரன் என்ற ஒற்றை ஆளுமைக்கு இன்றைக்கு வந்து இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து நாங்க ஆட்பட்டு விட்டோம். இனிமே வந்து ஒரு தனிநபர்கள் போவதாலோ வருவதாலோ இந்த இயக்கத்திற்கு ஒரு சின்ன மாறுபாடோ வேறுபாடோ வராது. அந்த இடத்துல பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட சட்டம் நடக்குதுன்னா ஒரு சின்ன ஷேக் வரும். செந்தில் பாலாஜிக்கு அந்த மாதிரியான திமுகவில் இணைகிறாரா செந்தில் பாலாஜி? அரசியலில் எதுவும் நடக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் அரங்கத்திற்கு வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் காவிரி நியூஸ் தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.